எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி வெல்தி பட் நாட் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு டேக் ஆக்ஷன் டு கெட் வெல்தி எல்லாருக்கும் பணக்காரன் ஆகணும் ஆனால் பணக்காரன் ஆகிறதுக்கான ஆக்ஷன் எல்லாரும் எடுக்க மாட்டாங்க இப்போ நீங்க வெல்தி ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஏர் ஆர் செவன் ப்ரூவ் ஒன் ஸ்டெப்ஸ் டு கெட் வெல்தி இது அசம்ஷன்ஸ் இல்லை இது கெஸ் ஒர்க் இல்லை தீஸ் ஆர் செவன் ப்ரூவ் ஒன் ஸ்டெப்ஸ் டு கெட் வெல்தி முதல் ஸ்டெப் ரைட் டவுன் யுவர் பிளான் நீங்க எக்ஸாக்டா வாழ்க்கையா எங்க போயிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியுமா அது தெரியல அப்படின்னு நீங்க அங்க போக மாட்டீங்க நீங்க ஒரு இடத்துக்கு போகணும் நீங்க சென்னை பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கீங்க நீங்க போய் டிக்கெட் கேட்கறீங்க டிக்கெட் கொடுக்குறவர் நீங்க எங்க போகணும்னு முதல்ல கேட்பார் இல்ல ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு சொன்னா கொடுப்பாரு ஏன்னா இடம் எங்கன்னு தெரியலன்னா நீங்க எங்கேயும் போக முடியாது நீங்க தான் இருப்பீங்க ஸோ யூ ஹவ் டு ஃபிகர் அவுட் அ பிளான் ஸ்டார்ட் ரைட்டிங் அ பிளான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பட்ஜெட்னு சொல்லுவேன் ஸ்டார்ட் பட்ஜெட்டிங் யுவர் லைஃப் உங்க வாழ்க்கைக்கு எவ்வளவு பணம் தேவை நீங்க மாசம் மாசம் எவ்வளவு செலவு பண்றீங்க உங்க வருமானம் என்ன அதுல இருந்து நீங்க எப்படி சேவிங்ஸ் எல்லாம் உருவாக்க போறீங்க அப்படின்றத ஒரு டீடைல்டு பிளான் உருவாக்க வேண்டியதுதான் முதல் ஸ்டெப் ஏன்னா தேர் ஆர் நோ ஆக்சிடென்டல் மில்லியனியர் ஆக்சிடென்டலா நீங்க பணக்காரலாம் ஆக முடியாது நீங்க பணக்காரன் ஆகணும்னா ஒரு பிளான் வேணும் ரெண்டாவது கெட் அவுட் ஆஃப் டெட் நீங்க என்ன செஞ்சாலும் சரி கடன்ல வெளியே வரணும் குளியை அடைச்சாதான் பில்டிங் கட்ட முடியும் முதல்ல குளியை மூடணும் ஒரு பெரிய குளியை பக்கத்திலேயே வச்சுட்டு இன்னொரு பில்டிங் கட்ட போறேன்னு சொல்றது நம்மளே நம்ம ஏமாத்துற மாதிரி ஸ்டார்ட் கெட்டிங் அவுட் ஆஃப் டெட் இதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபார்முலா இருக்கு ஸ்னோ பால் மெத்தட்னு டேவ் ராம்சின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் சொல்றாரு அவர் வந்து பேபி ஸ்டெப் மில்லியனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு அந்த புக்கோட ஆத்தர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சின்ன கடன்ல இருந்து பெரிய கடன் வரைக்கும் லிஸ்ட் எழுதிக்கிட்டு அந்த சின்ன கடன்ல இருந்து பெரிய கடன் வரைக்கும் வரிசையாக அடைக்க சொல்றாரு இது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல ஆனா பெரிய மொமெண்டம்

யாரோ ஒருத்தருக்கு கடன் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணவே முடியாது நீங்கள் வெல்த் பில்டிங்க உங்கள் காசை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இருந்து முதல்ல வெளியே வரணும் மூணாவது லிவ் ஆன் லெஸ் தேன் யூ மேக் அதாவது லிவ் பிலோ யோர் மீன்ஸ் நம்ம பத்து ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா எட்டு ரூபாய் வாழ கற்றுக்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் ஆனால் நிறைய பேர் போட்டு விடுறது இங்கே நம்ம நிறைய நேரங்களில் லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணுறதுல நம்ம என்ன வருமானம் எதுக்குள்ள வாழணுன்றது மறந்துடுறோம் நம்ம வருமானத்துக்குள்ள வாழ்ந்தாலே நம்ம கடனுக்குள்ள போக மாட்டோம் நம்ம கடனுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அந்த கடன் அடைக்கிறதுலேயே நம்ம வாழ்க்கையில் ஒரு பங்க போயிடும் இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வீட்டு லோன் வாங்குறீங்க அந்த வீட்டுக்கு எட்டு பர்சன்ட் வட்டி அப்படின்னா அடுத்த முப்பது வருஷத்துல எட்டு பர்சன்ட் டைம் நீங்க யாருக்காக வாழ்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ நீங்க யாருக்காக வாழ போறீங்களா இல்லை உங்களுக்காக வாழ போறீங்களா நாலாவது மூ

இந்த பாயிண்டில் உங்களுக்கு ஆக்ட் பண்ணுறது எதுவுமே இல்லைன்னா நீங்கள் இருக்கீங்க ஆக்ட் ஆன் யுவர் செல்ஃப் உங்கள் மேலே நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க நிறைய புக்ஸ் படிங்க ஒர்க் அவுட் பண்ணுங்கள் சி ஹவ் யூ கேன் பில்ட் மொமெண்டம் த மோர் யூ பில்ட் மொமெண்டம் ஆன் யுவர் செல்ஃப் த மோர் மணி யூல் மேக் இது இது சொல்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும் நம்ம மேலே ஒர்க் பண்ணிவிட்டால் காசு மட்டும் வந்துடும் அப்படின்னு நினைக்கலாம் ஒர்க் பண்ணி பாருங்கள் அப்புறம் சொல்லுங்கள் அஞ்சாவது சேவ் மணி இதை விட சிம்பிள் வெல்த் பில்டிங் டிப் இன்னொன்று இல்லை ஆனால் இன்டர்நெட்டில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா காசை சேவ் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே வந்து கமெண்ட் அடிப்பாங்க சேவ் பண்ண மட்டும் பத்தாது இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனால் கமெண்ட் பண்ணுற ஒருத்தப்பட இன்வெஸ்ட் பண்ண மாட்டான் சும்மா கமெண்ட் மட்டும் பண்ணுறதா வேறு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சேவ் பண்ணாம எப்படி இன்வெஸ்ட் பண்றது முதலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ரொம்ப சூப்பராக சொல்லுவார் மாதத்தின் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும்னு நம்ம சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சேவிங்ஸ் கொடுக்கற தைரியம் வேற எதுவுமே கொடுக்காது நம்ம பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கேன் கையில நிறைய காசு வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்குல்ல அந்த தைரியத்தை வேற எதாவே கொடுக்க முடியாது ஏன்னா ஒன் ஹண்ட்ரட் ஆஃப் பீப்புள் ஹூ பில் வெல்த் சேவ் மணி ஆறாவது டாப் டேக்கிங் அன்னெசரி ரிஸ்க் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காம இருக்கலாம் அன்னெசரி ரிஸ்க் நான் எதை சொல்றேன்னா நம்ம சீக்கிரமா பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட் டேர்ம் மணி மேக்கிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் போய் நம்ம ஏமாறுறது முக்கியமா இப்போ ஆஃப் லைட் இன்டர்நெட்ல கத்துக்கிற நிறைய விஷயம் வந்து இந்த ட்ரேடிங் விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் டைம் இன் த மார்க்கெட் இஸ் பெட்டர் தன் டைமிங் த மார்க்கெட் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பெட்டர் தன் ட்ரேடிங் ஏன் சொல்றேன் அப்படின்னா லாஸ்ட் இயர் செபி ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க செவன்டி பர்சன்ட் ஆஃப் இன்ட்ராடே ட்ரேடர் இங்கே லாஸ் லாஸ்ட் இயர் சோ எழுபது பர்சன்ட் ஃபெயிலியர் ரேட் இருக்கிற வாய்ப்பு இருக்குறது தெரிஞ்சு நம்ம அதற்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா இன்வெஸ்ட் பண்றவங்க எப்படியும் பண்ணிருப்பாங்க ஓவர் லாங் டம்ஸ் ஐ சஜஸ்ட் திங்க் லாங் டேர்ம் ரன் பிஹைண்ட் ஷார்ட் டேர்ம் கேம் நம்ம இந்த மாதிரி தேவையில்லாத ரிஸ்க் எடுத்துக்க முன்னாடி நம்ம ஃபேமிலி நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க குழந்த இருக்காங்க அதை யோசிச்சாலே நம்ம எடுக்க மாட்டோம் ஏழாவது இன்னொரு சிம்பிள் டிப் இன் ஸ்டாக்ஸ் நம்ம கையில பணம் விட பணம் மார்க்கெட்ல இருந்ததா தான் பணமே பணம் பண்ணோம் இது ரொம்ப சிம்பிளான டெக்னிக் ஆனால் இங்கே நிறைய பேர் குழப்பிக்கிற விஷயம் என்னென்னா எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெரியாது நான் நிறைய கற்றுக்கணும் நிறைய டைம் போடணும்னு நினைக்கிறது ஆக்சுவலாக நீங்கள் நிறைய டைம் போட வேண்டாம் கற்றுக்கணுமானால் கற்றுக்கணும் பட் ஓவர பீரியட் ஆஃப் டைம் கற்றுக்கிட்டா போதும் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நோவஸ் உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் தெரியாது நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க கற்றுக்குட்டி அப்படின்னா நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ இண்டெக்ஸ் ஃபண்டில் ஆரம்பிங்க ரொம்ப பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம் யூ டோன்ட் ஹவ் டு சூஸ் ஸ்டாக்ஸ் உங்களுக்கு இன்ஃபிலேஷனை விட அதிகமாக காசு வந்துச்சுன்னா சூப்பர் அதுதான் உங்களோட கோல் ஆரம்பத்தில் கையில் காசு இருக்கிறத விட அதிகமாக காசு வந்துருக்கணும் அது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈஸியாக பண்ணிடலாம் யூ டோன்ட் ஹாவ் டு லேர்ன் ப்ரோக்கிங் யூ டோன்ட் ஹாவ் டு லேர்ன் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ண வேண்டாம் நோ ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஸ்டார்ட் பெட்டிங் அந்த க்ரோத் ஆஃப் த கண்ட்ரி நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி எல்லாம் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யூஆர் பெட்டிங் ஆன் டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் இன் இந்தியா டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் இன் இந்தியா இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட் விச் மீன்ஸ் நம்ம ரிஸ்க்கை குறைக்கிறோம் நம்ம கெயின் அதிகப்படுத்துகிறோம் நம்ம கையில் காசு இருக்கிறத விட மார்க்கெட்டில் இருந்ததுலாம் பெட்டர் இது மட்டும் தெரிஞ்சால் போதும் யூ வில் இவன்ச்சுவலி ஸ்டார்ட் கெட்டிங் வெல்தியர் நம்ம வெல்தியாக இருக்கு நம்ம லைஃபை காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் இருந்தாலே போதும் இப்போ நான் சொன்ன ஸ்டெப் எதுவுமே உங்களுக்கு புதுசு இல்ல உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் ஞாபகம் தான் படுத்துறேன் انا at least now let's start taking action